எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதாவது காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன மாதிரி ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ண மிஸ்டேக்ஸ், நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், நீங்கள் எதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஸோ எதுலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் மேக்ஸிமம் இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஆன்லைன் ஜாப்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் மோரோவர் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிடும். ஸோ இதில் என்னென்ன பேசிக்காக இந்த மாதிரி ஒரு ஜாப்னால் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்னோடய சஜஷன் நான் சொல்கிறேன், நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களோட ஆர்ட், அதாவது உங்களோட ட்ராயிங்ஸு, இல்லை நீங்கள் ஒரு ஆன்லைன்லேருந்து நீங்கள் எடுக்கிற எல்லாருமே வந்து நீங்கள் ஒரு ஆர்ட் மூலிமா நீங்கள் சேல் பண்ணலாம். இது எப்படின்னா ஒரு டிஷர்ட்டில் நீங்கள் ஒரு ப்ரிண்ட் போடுறது மூலியமாகவும், இல்லை வந்து ஒரு கப்பு, அதாவது காஃபி கப்பு மக்கில் வந்து நீங்கள் அதை ப்ரிண்ட் பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வந்து மக்ஸ் வந்து எம்டி மக்ஸை வாங்கி, இல்லை எம்டி டிஷர்ட்டை வாங்கி நீங்களாக ஒரு ப்ரிண்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செல் பண்ணி ஆன்லைன் நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ அதுவும் இது வந்து ஒரு இன்க்ளூடு தான். இது வந்து க்ரியேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு ஜாப்பு. ஸோ டெஃபினட்டாக இதுவும் நல்ல ப்ராஃபிட்டபிள். ஸோ நான் ஃபைனலாக சொல்கிறேன் எது என்னென்னா நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ இந்த முதல் இந்த க்ரியேட்டர் அந்த நீங்கள் அதை செல் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். ஸோ எந்த ஒரு அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டஃப்பும் தேவை கிடையாது. ஜென்ரலாக ஒரு சோசியல் மீடியாவை நீங்கள் வந்து ஒரு யூஸ் பண்ணாவே இது மூலியமாக நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ் டியூட்டர். ஸோ இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் இருந்தது அப்படின்னா, எனக்கு இதை பற்றி ஒரு சாஃப்ட்வேர், அதாவது டிசைனிங் சாஃப்ட்வேரை பற்றி எனக்கு நல்லா தெரியும், ஒரு கேடாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு சாஃப்ட்வேரில் உங்களுக்கு வந்து ஒரு சி, சி ப்ளஸ் ப்ளஸ், அந்த மாதிரி ஜாவா, அந்த மாதிரி நிறைய ஒரு சாஃப்ட்வேர் கோர்சஸாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு ஃபீல்டுலேயும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை பற்றின வந்து வீடியோ வந்து மேக் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் மூலிமா நீங்கள் அதை வந்து செல் பண்ணலாம். ஒரு மினிமம் ப்ரைஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணுறது மூலியமாகவோ அதை லேர்ன் பண்ணுறதுக்கு இந்தியாவில் கிடையாது, இந்தியாவில் இருக்காங்க ரொம்ப மினிமம் பர்சன் தான், பட் ஃபாரினில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டியூட்டராக வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் வீடியோஸை மேக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். நம்ம வந்து நமக்கு இது வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டில் நம்ம வந்து கொஞ்சம் டெஃபினட்டாக இது கம்மியாக தான் பண்ணுவோம், பட் இதுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ஸ்கோப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் வந்து தமிழில் வந்து நீங்கள் இதை நீங்கள் எந்த ஒரு ஒரு இங்கிலீஷ் கோர்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் தமிழில் நீங்கள் பண்ணுறது மூலிமா நீங்கள் இதை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் இன்னொரு கண்டென்ட் நெக்ஸ்ட்டு வர ஜாப்ஸில் இருக்கும், நான் அப்போ அதில் அதுலேயும் சொல்கிறேன். ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க, ஆன்லைனில் கோர்ஸ் டியூட்டர் அப்படிங்கிறது ஒன்று ஆன்லைன் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ. ஸோ ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படின்னா நிறைய இருக்குது, அதாவது நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹோட்டல்ஸில் போய் ஒரு ஒரு சாப்பாடாக இருக்கட்டும், ஸோ அங்கே இருக்கிற அந்த ஹோட்டல்ஸ் ரூம்ஸாக இருக்கட்டும், ரூம் ஷூட்டு, அப்புறம் வேறு ஒரு ப்ராடக்ட்ஸ், அதாவது நீங்கள் ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு போய் அந்த ஜூஸ் ஷாப் பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணுறதோ, ஒரு ஒரு நார்மலாக நம்ம ஒரு சாப்பாடு கடைக்கு போய் அந்த சாப்பாடு கடையை பற்றி நீங்கள் ரிவ்யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த ஃபிலிமை பற்றி ரிவ்யூவாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் யூடியூப்பில் பண்ணி நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இனிஷியலாக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த அந்த பொருளோட அந்த ஹோட்டலோட பீப்புள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ண மாட்டாங்க, பட் ஆஃப்டர் நீங்கள் ஃபேம் ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் அது ஒரு உங்களோட வியூவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக, ஸோ நீங்கள் அவங்களா வந்து கூப்பிட்டு அந்த மாதிரி எங்களுக்கு ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வரும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து வியூஸ் மூலிமா உங்களுக்கு யூடியூப்பில் இயர்னிங்ஸும் வரும். ஸோ இது வந்து தேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து நீங்கள் டெஃபினட்டாக பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட்டட் மார்க்கெட்டிங். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து ஷூராக ஃப்யூச்சரில்
உங்களுக்கு வந்து நல்ல ஏர்னிங்ஸ் கொடுக்கக்கூடியது. நீங்கள் அன்டில் உங்கள் என்ன சொல்கிறது வந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி தான், நீங்கள் இதை வந்து ஒரு டைம் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு இன்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்ன அஃப்லியேட் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, ஏற்கனவே ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணிகிட்ருப்பாங்க நிறைய கம்பெனிஸ். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் பண்ணுறீங்க உங்களோட வெப்சைட்டில், உங்களோட யூடியூப் சேனலில். மெயினாக வெப்சைட்டில் நீங்கள் இதை வந்து அவங்க அந்த ப்ராடக்டை பற்றி நீங்கள் ஒரு பாசிட்டிவாக நீங்கள் வந்து ஒரு ப்ரமோட் பண்ணி நீங்கள் அதை வந்து சேல் பண்ணுறீங்க, அவ்வளோதான். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஃபேக்ட் வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல் ஆகுதோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணலாம். அப்படி பண்ணுறது மூலிமா ஷூராக டெஃபினட்டாக அவங்க வந்து கண்டிப்பாக நிறையா வாங்குவாங்க, ஈஸியாக அதை வாங்குவாங்க. ஒரு புது ப்ராடக்ட்டை விட ஆல்ரெடி நல்லா சேல் ஆகிட்டுருக்கிற ப்ராடக்ட் நீங்கள் வந்து சேல் பண்ணிங்க அப்படின்னா அது உங்கள் வெப்சைட் மூலிமா வந்து அவங்க கிளிக் பண்ணி வாங்கினாங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துட்ருக்கும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து பிளாகர். ஸோ பிளாகர் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பேசிவ் இன்கம் தான். இனிஷியலாக உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் இல்லைனாலும் ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 1 இயர்க்கு அப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்கம் கொடுக்குற ஜாபு. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ நான் மேலே சொன்னதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த செகண்ட் டியூட்டரை தவிர மற்ற எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பிளாகர்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதை பிளாக் ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதில் வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து எழுதணும். தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ நீங்கள் எழுதலாம். ஸோ உங்களுக்கு எதை பற்றி வந்து உங்களுக்கு நல்லா தெரியுதோ, ஒரு நியூஸாக இருக்கட்டும், அதாவது சினிமாவாக இருக்கட்டும், விளையாட்டாக இருக்கட்டும், இல்லை அரசியலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராடக்ட்ஸை பற்றியாக இருக்கட்டும், இல்லை ஒரு அட்வைஸாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை பற்றி நீங்கள் வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் எழுதிட்டுருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் டெய்லி அதை தான் பண்ணணும். ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய வந்து ரீடர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேமெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட் க்ரெடிட் ஆகிட்டுருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளாகர் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ணலாம். நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர் 1 இயர் நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளார டெஃபினட்டாக உங்களுக்கு நிறைய வியூவர்ஸ் கிடைப்பாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்டில் நீங்கள் வந்து நீங்கள் இறந்தாலும் ஒரு இன்கம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு வந்துகிட்ருக்கும் இந்த பிளாகர்ஸ் எழுதுறது மூலிமா. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 6th பார்த்திங்கன்னா ரீசெல்லர். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஜாப் தான். அதாவது நீங்கள் ஆன்லைனில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை லோ காஸ்ட்டில் வாங்கி அதை நீங்கள் ரீசெல் பண்ணுறது மூலிமா டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஒரு ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கும். நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி OLX அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட்லாம் விற்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அது மூலிமா அதில் வந்து வாங்கி அதை நீங்கள் ரீசெல் பண்ணுறது மூலிமாவோ, இல்லை லோ காஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கி நீங்கள் திரும்ப ரீசெல் பண்ணுறது மூலிமாவோ நீங்கள் நிறையா ஏர்னிங்ஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும், டெக்னிக்கலாக இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும், உங்களுக்கு டெக்னிக்கலாக இல்லாமல் இருக்கிறவங்க ஓரளவுக்கு சோசியல் மீடியாவை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க இந்த ஜாபை பண்ணலாம், ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணலாம். ஸோ இதில் உங்களுக்கு பிக்கப் ஆனதுன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து ஒரு தனியாக ஒரு பெரிய ஒரு ஃபாலோவர்ஸை வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இது வந்து சேல் பண்ணலாம். அதாவது சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக அவங்க திரும்ப ஒரு வேறு ஒரு ப்ராடக்ட் வாங்குறப்போ அவங்க டெஃபினட்டாக உங்ககிட்ட தான் வருவாங்க. ஸோ உங்களோட அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் அதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து 7th வந்து ஃபோட்டோகிராஃபர். ஸோ டெஃபினட்டாக இதுக்கும் வந்து நிறைய ஒரு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிறைய ஃபோட்டோஸ், ஸோ அதெல்லாம் எடுத்து நிறைய இதுக்காக தனியாக வெப்சைட்ஸ் இருக்குது, இந்த ஷட்டர் லாக், ஸோ அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த அதில் வந்து நீங்கள் உங்கள் ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவை நிறைய பையர்ஸ் இருக்காங்க, ஃபாரினில் லோக்கலில் நிறைய பையர்ஸ் வந்து இந்த ஃபோட்டோவை வந்து வாங்குறதுக்கு இருக்காங்க. ஸோ அதை அவங்க வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கும். ஒவ்வொரு செல்லிங்க்கும் உங்களுக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் த ஃபோட்டோகிராஃபிக், அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 8th வெப்சைட் டெஸ்டர். ஸோ இது வந்து அவ்வளவுக்கு நமக்கு